ஏன்னா இரவு நேரத்துல நிறைய அமானுஷமான சத்தங்கள் வருதுனால 6 மணிக்கு மேல யாருமே இங்க அனுமதிக்கப்படுறது இல்ல. என்ன சவுண்ட்? ராஜஸ்தான் சீரீஸோட ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ எண்ட்ல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. போன பார்ட்ல நடந்த சம்பவங்களோட ஒரு ரீகேப்க்கு அப்புறம் ரொம்பவே ஆபத்தான சம்பவங்கள் நடக்க இருக்க செகண்ட் பார்ட் இங்க ஆரம்பிக்குது. சரத்புரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஜின் இருக்கானு பார்க்க ஒரு ரிச்சுவல் பண்ணி பயங்கர ஆபத்தான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண வரைபடம் ரொம்பவே மர்மமான முறையில எரிஞ்சு போக எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. வெளியில ஆகாஷ் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ரொம்பவே கொடூரமான சத்தங்கள் வர பயங்கர பதட்டத்துல இருக்கிறப்பதான் என்ன சவுண்ட்? இந்த இடத்துல ஒரு அம்மன் கோயில கட்டியிருக்கானுங்க, இந்த ஏதோ ஒரு தெய்வ குத்தம் ஆயிடுச்சான், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. இந்த சாமி எதுவும் இருக்குமே சொல்றாங்க, உள்ள வந்துட்டு ரொம்ப உள்ள வந்துடுறாங்க. சரத்புரா அவங்க மூணு பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியாம ஒரு வித பதட்டத்துல இருக்கிறப்ப அவங்கள சுத்தி கேட்கிற சத்தங்கள் பயங்கர ஆபத்தா மாறுது. அவங்க எந்த பக்கம் இருக்கானுன்னு தெரியல. பாத்தியா, ஃபுல் மீல் சாப்பிட்டு வரணும் வருது பாரு. பேஸ், நீ ஓகே தானே? இப்போதைக்கு ஓகே தலைவர. ஆகாஷ் ப்ரோ இருக்கிற இடத்துல நிறைய அமானுஷமான சத்தங்கள் கேட்கறது மட்டும் இல்லாம அந்த இரவு நேரத்துல அவங்க கவனிச்ச இந்த விஷயம் ரொம்பவே பதற வைக்க இன்னுமே ஒரு ஆபத்தான சம்பவம் நடக்குது. பாருங்க, ஜெகம்ரோ இன்னொரு பக்கம் சரத் ப்ரோ இருக்கிற இடத்துல ரொம்பவே கொடூரமான சத்தங்கள் வர வேற லெவல் பதட்டத்துல இருக்க ஃபயாஸ் ப்ரோவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அந்த உருவத்தை எங்கேயோ பார்த்திருக்கேன் தலைவர. ஆமா, இன்னொரு பக்கம் ஜெகன் ப்ரோ எங்க போனாருன்னு தெரியாம பதட்டத்துல இருக்க அங்கேயும் ஏகப்பட்ட சத்தங்கள் வர அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரு தெளிவு இல்லாம ஜெகன் ப்ரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு தெரியலையே. கொஞ்சம் காணும் இங்க லெஃப்ட் லெஃப்ட் இது உள்ள
சரத் ப்ரோ பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கொடூரமான சத்தங்கள் கேட்க அந்த இடத்துல சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறப்ப அங்கே நடக்கிற விஷயங்கள் ஆபத்தாக மாறுது. எங்கடா சவுண்ட் வருது, எதுவுமே காணும். உங்களுக்கு உதவி பண்ண தானே நாங்க உள்ள வந்தோம். ஆமா அப்போ ஹெல்ப் கண்ணே கேள்வி ஆயா தெரியுது சரத்து. பார்த்து அவனு கிட்ட அப்டேட் நான் கேப்போம். நம்ம கிளம்ப வரோம். ஹலோ ஹலோ இருக்காடா. ஹலோ ஹலோ ஆகாஷ் ப்ரோ. ஜெகன் ப்ரோ எங்கன்னு தேடி போயிட்டு இருக்கிறப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிலையில அவரை பார்த்தது மட்டும் இல்லாம கூட வந்த மணி ப்ரோவும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டதும் ஆகாஷ் ப்ரோ மிரண்டு போறாரு. ஆகாஷ் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராததுனால சரத் ப்ரோ அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் சுத்தி கேக்குற சத்தங்கள் பயங்கர கொடூரமா மாறுது. கால் பண்ணாலும் போல பயமா இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ். அவங்க எந்த இடத்துல இருப்பான்? ஓ மை காட், அவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ரொம்பவே பதட்டத்தோட என்ன வழின்னு தெரியாம திரும்ப போயிட்டு இருக்காரு. ரொம்பவே வினோதமான முறையில ஜெகன் ப்ரோவை மணி பார்க்க அங்க நடந்த விஷயங்கள் ரொம்பவே பதட்டத்தை தருது. எங்கடா இருக்க மச்சா? ஜெகனே மச்சா, யோ ஜெகனே நில்றா மச்சா, நில்றா மச்சா, நில்றா மச்சா, இறா டேய் ஜெகனே, இறா வந்துருவானா மச்சா, மச்சா ஒரு கட்டத்துல ஃபயாஸ் ப்ரோ முழுசா பாதிக்கப்பட ராகுல் ப்ரோ வேற லெவல்ல மிரண்டு போறாரு. பயங்கர பதட்டத்துல ஆகாஷ் ப்ரோ ஓட ஆரம்பிக்க ஒரு வழியா சரத் ப்ரோவை பார்த்ததும் அங்க நடந்த கொடூரமான சம்பவங்களை சொல்றாரு. அப்ப மணி இருந்த நிலைமையை பார்த்ததும் ரொம்பவே மிரண்டு போறாரு. ஆனா அங்க சரத் ப்ரோவும் பாதிக்கப்படுறாரு. என்னாச்சு ப்ரோ, ஏன் கால் அட்டன் பண்ணல? அங்க பாருங்க என்னாச்சு ப்ரோ. சீங்க அங்க ப்ரோ, மணி ப்ரோ, ஜெக ப்ரோ வந்துட்டாங்க ப்ரோ. போ போ போ. ஐயோ மணி, ஏய் ஓடா ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஏய் ஐயோ ரத்தம் ப்ரோ. ஓட்டு ப்ரோ, ஏய் திரும்ப துக்கு 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 ஃபர்ஸ்ட் மணி. ஏய் ஜெக ப்ரோ காத்து ப்ரோ. ஒரே ரத்தம் ப்ரோ காதுல. வரதராஜ் ஜெகன் ப்ரோ தேடுறதுக்காக சரத் ப்ரோ அவங்களை அங்கேயே நிக்க சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்புறாரு. தாக்கப்பட்ட ராகுல் வேற லெவல் பதட்டத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாதிக்கப்பட்ட ஜெகன் ப்ரோ ஹிந்தியில சரளமா பேசிட்டு அவரை நோக்கி வர அங்க இன்னுமே பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஆகாஷ் ப்ரோவை சுத்தி வர ரொம்ப கொடூரமான சத்தங்கள் மட்டும் இல்லாம அங்க நடந்த சம்பவங்களால பயத்தோடு சேர்ந்து பயங்கர குழப்பத்திலையும் இருக்காரு. அப்ப நைட் விஷன்ல ரெக்கார்டான இந்த உருவம் இன்னும் மறைல வைக்குது. சரத் ப்ரோ வேற லெவல் பதட்டத்தோட ஜெகன் ப்ரோவை தேடிட்டு இருக்க அங்க பல கொடூரமான சத்தங்கள் வர அங்க மயக்கமான நிலையில ஜெகன் ப்ரோ விழுந்திருந்ததை பார்த்ததும் மிரண்டு போறாரு. கைஸ் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ மை காட், ஜாக்க டே எங்கடா இருக்க ஜெகன்? ஏய் இங்க இருக்கோம் ஜாக்க. ஏய் மச்சான் ஏந்திரோ ப்ரோ. ப்ரோ bro nabe kutanga bro jagan inge irukan bro kaal valikida illa sikala ayyo bro motta thesi poidu okay okay bro endra endra ayyo kenna bro enna da nadakkudhu inga ullala ivur da bro varichidu sorry da sorry da la irukom ivur pon idichu sar bro please bro please abbe va jagan ragul ange irukanga ragul fayas ange irukanga bro. சரத் ப்ரோ ஃபயாஸ் அண்ட் ராகுல் ப்ரோவை கூட்டிட்டு வர அந்த இடத்துலேருந்து சீக்கிரம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் தேடி போய் ஃபயாஸ் ப்ரோ இருந்த நிலைமையை பார்த்ததும் ரொம்பவே மிரண்டு போறாரு. ஒரு அம்மன் கோயில் ஒரு மனுஷன் இருங்க. உடம்புல துளி கூட எனர்ஜி இல்லை, நானே மயக்கம் போட்டு உங்களை கொஞ்சம் இடத்துல. ராகுல் எங்க காணும்? அப்பப்ப எதுவும் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபயாஸ் 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 எழுந்துறியா ப்ளீஸ் யா, பசங்க அங்கெல்லாம் ரத்தம் வருதுயா, எழுந்துறியா ராகுல். ப்ரோ எங்க போனாருன்னு தெரியாம இருக்க ஃபயாஸ் ப்ரோ கூட தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ராகுல் ராகுல உடம்புல ஆகாஷ் ப்ரோ வேற லெவல் பதட்டத்துல இருக்க அங்க அவர் கவனிச்ச இந்த விஷயம் இன்னுமே பயத்துல ஒரே வைக்குது. இந்த மாதிரி அவனு சத்தியமா எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. பாத்து 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 போயிடலாம் போயிடலாம் இருக்கும் பக்கத்துல இருக்கு ப்ரோ, பக்கத்துல இருக்கு ப்ரோ. ப்ரோ சரத் ப்ரோ சரத் ப்ரோ சீக்கிரம் வாங்க சரத் ப்ரோ சரத் ப்ரோ காணும் 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 ப்ரோ. அங்க ஃபர்தரா ரொம்பவே வேகமா ராகுல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள சுத்தி வர கேக்குற சத்தங்கள் ரொம்பவே மிரள வைக்குது. அவனை ஏன் விட்ட ராகுல? நான் சொன்னல ராகுல். யாரே யாரே ராகுல?
பாகல் டேய் ராகுல அடிச்சு சாவச்சிரு உள்ள உன்னை அவன் என்ன டிசைல சுத்தி நிக்கறான் என்ன ஓடி போ நான் ஐடென்சிக்கு விளையாண்டு நான் ரங்கம் தரனா ராகுல் ப்ரோ கிட்ட அங்கே நடந்த பயங்கரமான விஷயங்களை சொல்லிட்டே போயிட்டு இருக்க அவங்க எல்லாருமே மீட் பண்ணதும் ரொம்பவே வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. பசங்க மூணு பேருமே காதல் ரத்தம் வருது, நான் பயமா இருக்கு, நான் பார்க்கவே எதுவும் எக்ஸ்ட்ரீமா ஆகிட்டு இருக்கா அவங்களுக்கு. குறிப்பிட்ட டைம்ல கழுத்து ஏதோ நெருக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குடா, ரெண்டு மூணு டைம் அது மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு அப்படி இருந்துச்சுண்ணா இவனுக்கு அப்படியே மாதிரி நடந்துச்சு. அடுத்த நாள் சரத் ப்ரோக்கு பயங்கர காய்ச்சல் வருது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. இந்த ராஜஸ்தான் சீரீஸில் குல்தாராவில் நடந்த பயங்கரமான சம்பவங்களை ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. சரத் ப்ரோ அடுத்த ராஜஸ்தானில் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களும் இனிமேல் வரப்போகுது. யாரெல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சனிங்கோ.